இப்போ இந்த பணத்தை சம்பாதிப்பது எப்படி அப்படின்றத நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு கற்று தெரிங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி வளரும் அப்படின்னா அந்த பணத்தோட மோட்டிவ்லேயே தான் முழுக்க முழுக்க வளரும். இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தேவையான விஷயம்தான், அதை நான் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை. இப்போ நீங்கள் இந்த மனத்தை சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அனைத்து செல்வங்களும் ஈஸியாக அந்த குழந்தைக்கு வந்துடும் சொல்லி சொன்னேன். இது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆஃபீஸில் வந்து பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாஸ் வரும்போது இல்லை டிஎல் வரும்போது இல்லை மேனேஜர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை முன்னிறுத்தி காட்டிப்பாங்க. எதுக்கு? இன்க்ரிமெண்ட் போட்டு தருவாங்க, நான் இந்த லெவலில் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன்றதை காமிச்சுக்கணும்ல அப்படின்றதுக்காக டிஎல் வரும்போது பெரிய லெவலில் அப்படியே வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்க. சின்சியராக உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போவோம். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னை முன்னிறுத்தி காமிச்சுக்கணும்னு ஆசைப்படவே மாட்டான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணம் 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 அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்குற நம்ம கொஞ்சம் நின்று. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், உங்களோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்களும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த எல்லாருமே வந்து என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைகளுக்கு பணத்தை சம்பாதிப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தேவையான விஷயந்தான், அதை நான் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை. அப்போது இந்த பணத்தை சம்பாதிப்பது எப்படி அப்படின்றது கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலை மனதை சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அந்த பணத்தையும் கொண்டு வந்துடும், அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கொண்டு வந்துடும், அடுத்து மற்ற எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்துடும். இது எப்போ நிகழும் அப்படின்னா டிசிப்ளின் சின்சியாரிட்டி ஒரு மனிதன் எப்போ கடைப்பிடிக்கிறானோ எப்போ அவனுக்கு இருக்கோ அப்போ அவன் ஈஸியாக மற்றவங்களோட மனசை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ இந்த பணத்தை சம்பாதிப்பது எப்படி அப்படின்றத நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு கற்று தெரிங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி வளரும் அப்படின்னா அந்த பணத்தோட மோட்டிவ்லேயே தான் முழுக்க முழுக்க வளரும். பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றதுலையே தான் இருக்குமே தவிர அந்த அன்போடு சம்பாதிக்கணும் அந்த பணத்தை, மற்றவங்கள வந்து காயப்படுத்தி சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஏன்னா பணம்ன்ற ஒன்று மட்டும்தான் மோட்டிவாக இருக்கும்போது கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிக்கும், வேறு வேறு தவறான வழிகளில் போய் சம்பாதிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கிட்டருந்து அடித்து பிடுங்கி சம்பாதிக்கிறது, இது சம்பாதிக்கிறது கிடையாது அடித்து பிடுங்கிறது. ஸோ அடித்து பிடுங்கி அந்த பணத்தை வந்து தன்னுக்கு வந்து கைப்பற்றிக்கணும்னு நினைக்கும். ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் சேரணும், அவ்வளோதான் அதுக்கு பேஸு. பணத்தை நம்ம தன்வசம் கொண்டு வர்றது எப்படி அப்படின்றது மட்டும்தான் அது கற்றுக்கும். இப்போ நீங்கள் இந்த மனதை சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அனைத்து செல்வங்களும் ஈஸியாக அந்த குழந்தைக்கு வந்துடும் சொல்லி சொன்னேன். இது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உண்மையாக நடந்த சம்பவத்தையே சொல்கிறேன். ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இந்த ஏ வந்து ஒரு கிராசரி ஷாப்பு, இந்த சைடு இருக்க பி வந்து ஒரு கிராசரி ஷாப் மல்லிகை கடை அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ரெண்டு பேருமே ஒரே இடத்துலையே தான் அந்த கடையை போடுறாங்க, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. எப்போது ஆரம்பித்த சேம் டேலே தான் அவங்க கடையும் ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு ஒரு ஒரு மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா டவுன் ஆகிட்டே போகிறாரு, இந்த பி வளர்ந்துக்கிட்டே போகிறாரு அடுத்த ஒரு மாதத்தில். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஏ வந்து வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து வெறுப்பை தான் காட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னும் இதுதான் இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி வெறுப்பாக பேசுறது. அப்போது வரக்கூடிய அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் டிசிப்ளினாகவே இல்லை, அவங்களுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எப்படி கஸ்டமர் அடுத்து உங்ககிட்ட வருவாங்க? இந்த பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்த உடனே அவ்வளோ மரியாதையாக வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவ்வளோ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அவ்வளோ உபசரித்து வாங்க இது வேணுமா இல்லை இதை விட உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குமே இது வேணும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கறது, அவங்கள மரியாதையாக நடத்துறது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த வெறுப்பு காட்டுறவர்கிட்ட ஏ கிட்ட போகவே மாட்டாங்க, இந்த பி கடைக்கு தான் எல்லா கஸ்டமரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அந்த இடத்துல டிசிப்ளின் என்பதை இவர் கடைபிடிக்கல, இவர் கடைபிடிச்சார், கஸ்டமர் எல்லாத்தையும் ஈர்த்தார். அதே மாதிரி சின்சியாரிட்டி, இப்போ இந்த ஏ கிட்ட வந்து ஒரு பொருள் இல்லை அப்படின்னா இதுதான் என்கிட்ட இருக்கு இதை எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி அவர் பேசுறார். இப்போ இந்த பி என்ன பண்றாரு, உங்களுக்கு இந்த பொருள் தான் வேணுமா உங்களுக்கு நாளைக்குள்ளே கொடுத்தா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா வரக்கூடிய கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பணும், அந்த கஸ்டமரை நம்ம விடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு நாளைக்கு மதியத்துக்குள்ள ஒரு 2 மணிக்கு வாங்க உங்களுக்கு இந்த பொருளை நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட பொருளை வாங்கி வந்து இவருக்கு கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல சின்சியராக இருந்திருக்கிறார், வந்த கஸ்டமரை சிறப்பாக கவனிச்சு அனுப்பணும், நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாதுன்றதுக்காக அவர் கேட்ட பொருளை எழுதி போய் வாங்கிட்டு வந்து அவருக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சின்சியாரிட்டியாக இருந்ததுனால இந்த ஏல இருக்கக்கூடிய மொத்த கஸ்டமரும் இந்த பிக்கு திரும்பிடுறாங்க. அப்போ கொஞ்ச நாள் என்ன ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடையவே இழுத்து முடிடுறாரு. ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தான் ஆரம்பித்தாங்க. அப்போ ஏக்கு சிறப்பாக போல பிக்கு ஏன் சிறப்பாக போச்சு அப்படின்னா அந்த ஜாதக ரீதியாக அவருக்கு சூப்பராக இருந்திருக்குங்க அப்படின்றதுக்குள்ளதான் நீங்கள் போவேண்ணா.
இப்போ இந்த இடத்துல ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, அந்த அந்த கடையில் வந்து மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல செயல் என்பது நீங்கள் தான் பண்ணணும். அன்பு காமிச்சு அவங்க கிட்ட சின்சியராக இருக்க வேண்டியதெல்லாம் அது உங்களோட பொறுப்பு. அது நீங்கள் சரியாக பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் மற்றவங்க மேலே குறை சொல்லிட்டு, ஜாதகத்து மேலே குறை சொல்லிட்டு, இந்த பிரபஞ்சத்து மேலே குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அப்போ என்ன அப்படின்னா, டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டி கடைபிடிச்சா அனைத்து வித விஷயங்களும் உங்களுக்கு, அனைத்து வித செல்வங்களும் ஈஸியாக கிடச்சிருது. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்க மற்ற இந்த பி என்ன பண்ணார் அப்படின்னா, மற்றவங்களோட மனதை சம்பாதித்தாரு, பணத்தையும் ஈஸியாக கொண்டு வந்துட்டார். அப்போ இந்த மற்றவங்களோட மனதை இந்த ஏ சம்பாதிக்கல, பணமும் போச்சு, எல்லாமே அந்த கைவிட்டு போச்சு. அப்போ சின்சியாரிட்டி அண்ட் டிசிப்ளினுக்கு முன்னாடி தான் அனைத்து விஷயங்களும் இருக்குது. அப்போ இதே மாதிரி ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இந்த ஆஃபீஸில் வந்து பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாஸ் வரும்போது இல்லை டிஎல் வரும்போது இல்லை மேனேஜர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை முன்னிறுத்தி காட்டிப்பாங்க. எதுக்கு? இன்க்ரிமெண்ட் போட்டுத்துருவாங்க. நான் இந்த லெவலில் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன்றதை காமிச்சுக்கணும்ல அப்படின்றதுக்காக டிஎல் வரும்போது பெரிய லெவலில் அப்படியே வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்க. பாஸ் வரும்போது போயிட்டு முன்னாடி நின்று, சார் இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க சார், அப்படி இப்படின்னு பண்ணிட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவர் பார்வைப்படுற மாதிரி அங்கே போயிட்டு பெரிய சின்சியராக ஒர்க் பண்ணுற மாதிரி, இப்போ பெரிய லெவலில் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நடிப்பாங்க. இப்போ பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஈஸியாக சென்ஸ் பண்ணிவிடுவார். எப்பயுமே ஒருத்தன் நடிக்கிறான் அப்படின்னா ஈஸியாக நம்ம சென்ஸ் பண்ணிடலாம். அது பாஸ்ன்னு கிடையாது, எல்லாருனாலையும் சென்ஸ் பண்ணிவிட முடியும். சும்மா நடிக்கிறான், தன்னை முன்னிறுத்தி காமிச்சுக்கணும்னு நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சென்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, பாஸு பெரிய லெவலில் கண்டுக்கவே மாட்டுறாரு. அப்போது இந்த சின்சியராக இன்னொருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சின்சியராக இருக்கிறவன் டிசிப்ளினாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, டைம் டிலே என்றைக்குமே அந்த டிலே என்பது இருந்திருக்கவே இருந்திருக்காது. டைம் 10 மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னா 10 மணிக்கு உள்ளே இருப்பான். சின்சியராக உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னை முன்னிறுத்தி காமிச்சணும்னு ஆசைப்படவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை சின்சியராக ஒர்க் பண்ணணும், அதை அவன் பண்ணி கொடுத்துட்டு போனாலே அவனுக்கு போதுமானது. அப்போ என்ன பண்ணுறாரு, பாஸ் வரும்போது அவர் பார்க்குறாரு, என்ன நம்ம வர்றது கூட தெரியாமல் அந்தளவுக்கு அவன் சின்சியராக பார்த்துட்ருக்கான், யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட மேனேஜர்கிட்ட விசாரிக்கிறாரு, அவங்க டிஎல்கிட்ட விசாரிக்கிறாரு, யார் அவன் வந்தது கூட தெரியாமல் அந்தளவுக்கு பண்ணிட்டுருக்கிறானே, என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கிறான், அவன் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறான், எத்தனை வருஷமாக இருக்கிறான், அவனோட சேலரி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பாஸ் கேட்குறாரு. இப்போ என்ன சேலரியில் ஒர்க் பண்ணுறான், 25,000 ரூபாய் சேலரியில் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்த மாதத்தில் வந்து அவனுக்கு ஒரு 35,000 சேலரி போட்டுருங்க, ப்ளஸ் வந்து அவனுக்கு வந்து போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துருங்க. இப்போ என்ன போஸ்டிங்கில் இருக்கிறானோ அந்த டீமுக்கு வந்து அவனை டீம் லீடர் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துட்றாரு. போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துட்டு அவர் எங்கேருந்து வராரு, எதில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக விசாரிக்கிறார். இது வந்து ஒர்க்கை தாண்டின விஷயம், எங்கேருந்து வராரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இந்த மாதிரி பஸ்ஸில் தான் வராரு, ஊர்லேருந்து வந்து தங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அனைத்து விஷயங்களும் சொல்லும்போது, அடுத்து நம்மளோட கம்பெனியில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய நபருக்கு வந்து பஸ்ஸில்லாம் வந்து போகக்கூடாது, அவருக்கு ஒரு கார் கொடுத்துருங்க சொந்தமாக, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் அவர் காரில் வந்து போட்டோம், அவர் வீட்டுக்கு போகும்போது காரு வரும்போதும் காரு, அவருக்கு ஒரு சொந்தமாக கொடுத்துருங்கன்னு சொல்லி காரையும் கொடுத்துட்றாரு. வீடு எங்கே இருக்குது அவருக்கு அப்படின்னா, வீடு வந்து சும்மா ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரி தங்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு பெரிய வீடாக எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அவருக்கு மேரேஜ் ஆனாலும் அவரோட ஃபேமிலியை வந்து அந்த இடத்துல தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வித விஷயங்களையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. வீடு கொடுத்துட்றாரு, கார் கொடுத்துட்றாரு, ஒரு ஹைக் போட்டு கொடுத்துட்றாரு, ரெப்யூட்டேஷன் என்ற ஒரு போஸ்டிங் போட்டு ரெப்யூட்டேஷனும் அவருக்கு கொடுத்துட்றாரு. அப்போ என்னென்னா, இவன் பணத்தை சம்பாதிக்கணும், ஒரு ஹைக் வேணும் அப்படின்ட்டு போய் முன்னாடி நடித்தான். அப்போ நடிக்கும்போது பாஸ் வந்து கண்டுக்கணுன்ற அவசியமே கிடையாது, அவருக்கு ஈஸியாக தெரியுமே இவன் பொய்யா நடிக்கிறான்றது. ஆனால் இந்த நடித்தவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், பாஸ் பார்க்கணுன்றதுக்காக நடிச்சிருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இயல்பாக இருந்திருக்கிறான், அவனோட வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பாஸோட பார்வை இவனுக்கு பட்டதுனால, யாருக்கு நல்ல வேலை செஞ்சுட்டு பட்டதுனால, சின்சியராக இருக்கவனுக்கு பட்டதுனால, பணம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது, பணம் கிடச்சிருச்சு, புகழ் கிடச்சிருச்சு, அந்த போஸ்டிங்னால புகழ் கிடச்சிருச்சு, வீடு கிடச்சிருச்சு, கார் கிடச்சிருச்சு, அனைத்து வித செல்வங்களும் ஈஸியாக வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ரெண்டு விஷயத்தை அவன் கடைப்பிடிச்சது. இப்போ எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மனம் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொத்து எழுதி தரணும், என்னோட சொத்து அனைத்தையும் உங்களுக்கு நான் எழுதி தரணும் அப்படின்னா, நான் மனம் எனக்கு வந்து வேலை செய்யணும். ஆப்பா இவன் மேலே அன்பாக இருக்கான், நான் தான் வச்சுக்கோ, ஒரு 2 ஏக்கர் சொத்து என் மேலே இருக்குது, இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் எழுதி தரேன்னா, அந்த மனம் செயல்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் ஈஸியாக எழுதி தந்துடுவேன். அப்போது அந்த கம்பெனியில் அவன் அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணும்போது அவருக்கு பட்டுன்னு என்னன்னா, மனம் வந்து அவனை ஈஸியாக போய் டச் ஆகிடுது, அந்த கம்பெனியோட ஓனருக்கு வந்து மனம் ஈஸியாக டச் ஆகிடுது இவன் பண்ண அந்த விஷயம். அப்போ என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு கொடுத்த ஒருத்தனுக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியாக அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுற ஒருத்தனுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உறுத்தம். அப்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் எல்லாத்துக்கு பின்னாடி இதுதான் இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்ப கொடுக்க, அவங்க திரும்ப கொடுக்குறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, ஒன்று எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப நான் அந்த அன்பை செலுத்துவேன் உங்ககிட்ட. அப்போ அந்த அன்பாக அவர் எதை பார்க்குறாரு அப்படின்னா, அவன் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கு. அப்போ அந்த கம்பெனிக்கு அவ்வளோ நேர்மையாக இருக்கிறான், அவன் அவ்வளோ சின்சியராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து அனைத்து விஷயங்களும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு.
அப்போ இதுதான் வந்து விஷயமே. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணம் 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 அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்குற நம்ம கொஞ்சம் நின்று மனதை சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பொய்யா நடிக்கக்கூடாது. இது நல்லா தெரிஞ்சுக்க. மனதை சம்பாதிக்கிறேன்னா பொய்யா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி தான் பொய்யா தான் நடிச்சிட்டு இருப்பீங்க. நான் ஒரு மனசை சம்பாதிக்க போகிறேன்ட்டு உண்மையாக நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட கடமைகளை மட்டுமே செஞ்சு வரணும். அதுதான் என்ன சொன்னாங்க, கடமையே செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கடமையே நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதை நீங்கள் எதிர்பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுன்றனால தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னாங்க. பலன் ஈஸியாக கிடச்சிரும்ன்றது தான். ஸோ இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க. இது உங்களோட குழந்தைகளுக்கும் நிச்சயமாக நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த விஷயங்கள் நீங்கள் உங்களால் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். சின்சியராக இருக்கிறக்கு ட்ரை பண்ணுங்க, டிசிப்ளினாக இருக்கிறக்கு ட்ரை பண்ணுங்க. 9:30 ஆஃபீஸ் அப்படின்னா 9:20 உள்ளே இருக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த விஷயமே வந்து உங்களை எந்த இடத்துக்கும் உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.